தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் ஆஃபீஸர் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸாம் வச்சு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக எடுத்தாங்க. பட் இப்போது இதுக்கு ஆல்ரெடி யார் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்காங்களோ, நம்ம நர்சிங் சைடில் யார் கவர்மெண்ட் சர்வீஸில் ரெகுலர் சர்வீஸில் இருக்காங்களோ அவங்கள்டருந்து அப்ளிகேஷன் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை வந்து எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணி அவங்கள்டருந்து அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, எவ்வளோ போஸ்ட் அவைலபிலிட்டி இருக்குது, எக்ஸாம் இருக்குமா இல்லையா, மற்ற ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த போஸ்ட்டு ஈக்குவல் டு நர்சிங் டியூட்டரா, இதில் வேறு என்ன பெனிஃபிட்ஸ் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வெளிநாடு போகிறதுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், என்ன புக்ஸ் படிக்கணும், எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கோல்டன் பாயிண்ட்ஸு, ஓல்டு கொஷின் பேப்பர், இந்த மாதிரி நர்சிங்க்கு தேவையான எல்லா வீடியோவையும் நம்ம ரிப்பீட்டடாக ஒன் பை ஒன்னாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இருந்தாலும் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பிடிஎஃப்ல ஆக்சுவலி இந்த ப்ரொப்போசலில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட், ஸோ இது வந்து நர்சிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு அந்த டிபிஹெச், டிஎம்எஸ் சைடு, டிபிஹெச் சைடு, டிஎம்இ சைடு வந்து இந்த ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது என்னென்னா, மெட்டர்னல் சைல்டு ஹெல்த் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. இதுக்கு வந்து ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சர்வீஸ் கேண்டிடேட்லேருந்து யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம், அவங்கள்ட்டருந்துலாம் அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை இவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்னா, யார் வந்து ஜிஎன்எம், டிஜிஎன்எம் முடிச்சுட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா செகண்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 22 மந்த்ஸ் டிப்ளமா கோர்ஸ் பப்ளிக் ஹெல்த் நர்சிங், இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி ஹெல்த் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அது வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்லேயும் சிஎம்சி வெள்ளூர்லேயும் இந்த கோர்ஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிஜிஎன்எம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் இதுக்கு எலிஜிபிள் தான். இன்கேஸ் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிக்கலைன்னா கூட, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், பிஎஸ்சி நர்சிங், பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், ஸோ எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து நம்மளோட நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் நடக்குமா என்னங்கிறது வந்து அடுத்தடுத்து ப்ராசஸ் நடக்கிறதுல தான் தெரியும். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போது ரெக்ரூட்மெண்ட்டில் ரெகுலராக ஜாயின் பண்ணி ரெகுலர் சர்வீஸில் இருக்கவங்கலேருந்து நர்சிங் சூப்பரிண்டென்ட் Grade 2 வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஸோ அதில் வந்து எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒரு வேளை எக்ஸாம் இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சீனியாரிட்டி வைஸ் யார் வந்து சர்வீஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க, ஏஜ் எலிஜிபிலிட்டி, ஸோ ஏஜ் யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி க்ரைட்டீரியா வச்சு எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் சீனியாரிட்டி வைஸ் வச்சு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் வந்து நர்சிங் சூப்பரண்டன்ட் Grade 2 இருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் சர்வீஸ் முடிச்சுட்டு நல்ல லெவலில் தான் இருப்பீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு Level 17. இப்போ போயிட்டு இந்த போஸ்டில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான போஸ்ட்டு. இதில் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ உங்களால் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். உங்களோட ஏஜ் ஃபேக்டர், உங்களோட ஹெல்த் ஃபேக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்களால் ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் போய் ஜாயின் பண்ணலாம். பட் இப்போது அட் ப்ரெசன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ளவங்க எல்லா சீனியர் நர்சிங் ஆஃபீஸரும், எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸ் லெவலில் தான் ஆக்டிவாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். பட் இப்போ அட் ப்ரெசண்ட் உங்களால் இன்னும் ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, வேறு அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த லெவல் வந்து Level 17 வந்து நர்சிங் டியூட்டருக்கு ஈக்குவலாக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வாட்ஸ்அப்லேருந்து கிடச்ச நியூஸு. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்டே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணுன்னா நிறைய பேத்துக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியல. அதனால தான் நம்ம ஒரு வீடியோவாக போட்டோம் அப்படின்னா எல்லோரும் கிளியராக தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போடுறோம். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, உங்கள் நீங்கள் இருக்க குரூப்பில் யாரெல்லாம் ரெகுலர் சர்வீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி இந்த அவேர்னஸ் நீங்கள் கொடுக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டாஃப் நர்ஸ் ரெகுலரில் ஜாயின் பண்ணுறவங்க லெவல் 14 ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3 ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் தான் லெவல் 17. ஸோ ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3 ப்ரொமோஷன் ஆனதுக்கப்புறம் தான் லெவல் 17 வரும். ஸோ அதனால் ப்ரொமோஷன் லெவலில் வந்து இது சூப்பரான போஸ்ட்டு. இதை தவிர உங்களுக்குன்னு ஒரு தனியாக வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க. ஸோ கார் டிரைவர் அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 வேக்கன்ஸ் வந்து இதில் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மெட்டர்னல் சைல்டு ஹெல்த் ஆஃபீஸர் இருந்தாங்க. பட் இப்போ வந்து 3-4 அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு எந்த லெவலில் கரெக்ட் அப்படின்னு தெரியல, பட் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கிறது தான் சான்சஸ் இருக்குது. இன்னொரு விஷயம் இதில் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9-4 தான் டியூட்டி, ஜென்ரல் ஷிஃப்ட்டு, நைட் டியூட்டி கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் நைட் டியூட்டி பண்ண முடியாது, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், அவங்களால நைட் டியூட்டி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஓவரால் சூப்பரான போஸ்ட்டு. உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் பாருங்கள், உங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டியை பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட டைம் வந்து ஆல்மோஸ்ட் 16th இஸ் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எவ்வளோ பேத்துக்கு சர்க்குலர் ஆகிருக்கு, எவ்வளோ பேத்துக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுன்னா நம்ம வந்து வீடியோவாக போடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கேட்குற டவுட்டுக்கு என்னால் முடிஞ்சுன்னா கிளியர் பண்ணுறேன். இன்கேஸ் என்னால் முடியல அப்படின்னா யாராவது விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.